புத்தளம் விருதோடை நல்லந்தலவை பகுதியில் 19 வயதான இளம்தாய் கணவரால் எரியூட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான மரண விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த வழக்கு புத்தளம் நீதவான் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கணவரால் எரியூட்டப்பட்டு பின்னர் உயிரிழந்த ஷமீலாவின் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் இதன்போது விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. எரிகாயங்களுடன் ஷமீலாவை வைத்தியசாலையில் அனுமதித்தவர் உள்ளிட்ட மூவரிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கணவரால் தாம் எரியூட்டப்பட்டதாக குறித்த பெண் வழங்கிய மரண பிரகடனம் அடங்கிய காணொலியொன்றும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.